அது வந்து இந்த கிராமங்கள்ல நம்ம மாதிரியா இருந்தோம். ரெண்டாவது சந்தியாகப்பர் கவி. மூணாவது உலகமே கொரோனாவில் அடிக்கொண்டிருக்கும் போது நம் கிராமங்களில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ அவங்களால என்ற உதவிகளை செய்து நம்மளுக்கு சிறு சிறு உதவிகள் செஞ்சாங்க. அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொரோனா உணவு, ரெண்டாவது கொரோனா மருந்து, திருமண உதவி, விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து நம்ம ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்தாங்க. சென்னையில் ஒரு தம்பிக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு உடனே அவங்களுக்கு மறைமுகமாக உதவி செஞ்சாங்க. அடுத்து 6 வருடங்களாக திருவிழாவை சிறப்பிக்காங்க. அடுத்து நம்ம வந்து கல்வியில் வந்து கொஞ்சம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் உள்ளவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கும் மறைமுகமாக உதவி செஞ்சாங்க. அடுத்து விவிலியை இப்போ வந்து புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்காங்க. விவிலியத்தில் பரிசு போட்டி வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம அவங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்காக நம்ம அதிகமாக ஜபிக்க வேண்டும். அவங்களுக்காக எப்பவுமே நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நம் வீட்டில் இருக்க ஜபத்திலையும் அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண வேண்டும். அதுக்காக நன்றி, வணக்கம்.